ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹவுஸ் ஸ்டாண்டிங். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திரைக்கு வந்த சில மாதங்களே ஆன இன்றைய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பாக்ஸிங் மேட்ச் நடக்கப்போகுது. டாப் கிரிமினல் வர்சஸ் அல்லாக். இந்த மேட்ச்சில் யார் அதுக்குள்ளே எச்சாட்டை போட்டு விட்டான் என் மனுஷன். ஏகே பேச விட்றேன் இல்லாமலும் அடி நடிச்சு விட்றேன். என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து அப்படி தான். சிரிக்கிறான் பாருங்க விடக்கூடாது. எமோட்டி அடி அடி மண்டையில் அடி. ஐயோ அடுத்து விட்டாயோ மாடி. இது என்ன மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம ட்ரைனிங் கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பாக்ஸிங் நடந்துக்கலாம், பாக்ஸிங் அப்புறம்னா பாக்ஸிங் மேட்ச் நடத்தி விளாண்டுக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், சும்மா வளர்த்து தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலோக்கு பயிலையும் நம்ம டாப் கிரிமினல் பயிலையும் கூப்பிட்டு நம்ம பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷன் சொன்னால் போதும், வேறு லெவலில் இருக்கும். மோடி ரிச்சாட்டு போடு, வேறு லெவலு போடு போடு, எமோஷன் போடு, எமோட்டை போடு. ஓ பாய் சாப் அடிச்சு விட்டாங்க மனுஷன், அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. இந்த வருஷம் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மேட்ச்சில் கமெண்ட் பண்ணுங்கள். அது பிறகு கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் பாதைகளாக எட்டையாது இன்றையா தண்ணி படி வைக்கிறீங்க, எட்டையா தண்ணி படிக்கிறீங்க. ஹேக்கர் மண்டையிலே வைக்கிறேன், அடி வாங்கிட்டு சும்மா அடிக்கேன். ஓ இப்போ தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது போலயா, போடு ஹெட்சாட் நம்மள்கிட்டே வா. ஆ யாருக்கிட்ட, ஆ அருகிட்ட சாரி அலாக்கு கிட்டே வா. அலாக் அலோக் தேதோ தான் இனிமேல் பார்த்தீங்கன்னா. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அலோக்கு போய் வேறு லெவலில் ஒன்றிக்கிட்டு சுற்றுறேன். அதனால தான் நம்ம வந்து அலோக்கை கூட்டிகிட்டு வந்துருக்கு. ஏன்னா உட்காங்க பையில கூப்பிடலான்னு பார்த்தா உட்காங்க பையன் திடீர் திடீர்னு அந்த புல்லு காணா போயிடுது. என்ன பண்ணுறது, புல்லை தூக்கி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் போட்டால் அடிச்சு விட்றாங்க. இந்த குரோனா தொல்லாம் இல்லாமல் இருக்குது இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா தான். ஆமாம் வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த குரோனாலாம் வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமான ப்ரோ பிளேயர் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கோங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அடடே சரி விடுங்க அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஆ சரி, இப்போ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுக்கு கிளா வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மனுஷன். விவரமாக ரெண்டு குத்து குத்துனாலே நம்ம செத்து போயிடுவான். நம்மள்கிட்ட கிளா கிடையாது, அது சொல்ல மறந்துட்டு நம்மளால் தூக்கிட்டு வந்துட்டேன். இதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட பாதிப்பு பயங்கரமாக கிடக்கு. ஒரு குத்து குத்துனாலே 100 டேமேஜ் போயிடுது நமக்கு. ஆமாம் இந்த பையன் வர ஆக்கர் ஆபரம் இருக்கேன். அடி அடிக்கிறேன் வாங்குறானா, அடியா அடிக்கிறா பாருங்க பாருங்க வாங்கிட்டு சாக மாட்டேன் மனுஷன். மண்டையில குத்த வராது மனுஷன். என்ன நடக்குதுங்கிறது பாப்போம் நம்ம. இப்ப சரி பரவாயில்ல, வண்டிச்சு விட்டுருவோம். இந்த மாதிரி ப்ரோ பிளேயர்ஸ் தான் நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு, இந்தியா, ஆஸ்திரேலியாக்கெல்லாம் தேவைப்படுறாங்க அப்படிங்கறதான் எல்லாருமே சொல்றாங்க. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ப்ரோ பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில், அதாவது நம்ம தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோங்கிறத நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக குத்திக்கிட்டே கிடக்காங்க. என்ன நடக்குதுனே தெரியாமல் குத்து குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்காங்க. அரே என்னையாச்சு, ஓ இப்போ தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதா, எப்போ என்ன குத்திக்கிட்டே இருக்கீங்க, ஐயோ மேட்சை முடியாயோ, என்ன குத்திக்கிட்டே கிடக்கீங்க, இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். நீங்கள் எல்லாம் சட்டை விட்டு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட்லாம் பண்ணியிருக்கேன், தீப்பொறியெல்லாம் பறக்க விட்டுருக்கேன். அதனால் நம்ம வந்து ஒரு 50 லைக்ஸ் ரீச் பண்ணுவோமா அப்படிங்கிறத நம்மளோட மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைபர் சேராமல் இருக்குது. இனிமேல் வெறித்தனமான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குங்கிறத நான் தெரிவிக்க விரும்புகிறேன். எதுக்குற திடீர்னு கண்டென்ட் வீடியோலாம் போடுறப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வடக்க நம்மளை பார்த்து, அதாவது என்ன பார்த்து கண்டென்ட் வீடியோ போட தெரியாது, லைவ் போட்டு ஓவி அடிக்கிறேன் நூறு அப்படின்ட்டேன். அதை பழி வாங்குறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நினைக்கிறேன். இதுக்கு மேலே சண்டை போட்டால் பார்க்கறது காலையில் அப்படிங்கிறதுனால கரீனாக்காரங்களே போதுண்டா, நீ தோற்று போயிட்டுடா வெளியே போட நாயை நம்பி விட்டாங்க. ஸ்டேட்டிங் ஃபேவர் சொன்னீங்க, குட் பாய்.